ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் டாக்ஸ். இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் அனீசசி, டைரக்ஷனில் அசோக் செல்வன் நடிப்பில் ரிலீஸ் ஆகின தீனி படம். இது ஒரு 3 மாதம் முன்னாடி ஜீப்பில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். இதோட பெரிய ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது இதோட சினிமாட்டோகிராஃபி தாங்க. ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் லைட்டிங் வச்சு இது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் படம் ஷூட் பண்ண மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்ஸ் ஆஃப் டு யூ. அடுக்கடுத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தவர் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எல்லா மியூசிக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் அனி அவங்கள வந்து பாராட்டியே ஆகணும். ஆனால் ஒன்று ரெண்டு ஹாலிவுட் மூவிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையை எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அந்த ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருந்தாங்கன்னா இந்த படம் ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் கொடுக்கலாம். ஸோ மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டும் தான், குறிப்பாக 4 பேரோட ஆக்டிங்கை சொல்லி ஆகணும். நாசர் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அவர் ஒரு ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணுற செஃப் மாதிரியெல்லாம் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அந்த ஸ்மெல்லை வச்சுக்கிட்டே அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி என்னன்னு அவர் டிசைட் பண்ணுற ஒரு கேரக்டர். பட்டை கிளப்பிட்டார், டயலாக்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ்லேயே அசத்திருக்காரு. அதுக்கடுத்துல அசோக் செல்வன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு டிஸ்ஆர்டர் இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அப்பப்போ தலை திருப்பின்னு ஆடும், திடீர்னு டேபிளில் போய் தலையில் இடிப்பார், ஒரே இடத்துல நிற்க மாட்டார். என்னடா இந்த மனுஷனுக்கு இப்படி எல்லாமே இருக்குது, இப்படி எல்லாமே ஒரு நோய் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஜிக் மீறல் இருந்தாலும் பரவாயில்லடா, அதை நம்பினோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மனுஷன் செமையாக நடிச்சிருக்கானே அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது ரீத்து அவங்களோட ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக பண்ணி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நித்யா மேனனும், அவங்க கொடுத்த கதாபாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அது வந்து நிறைவாக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் மைனஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்லோனஸாக போவோம். அதே மாதிரி லாஜிக்கல் மீறல்கள் நிறைய இருந்துச்சு, ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த படம் பார்க்கலாமா பார்க்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு புதுமை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு விஷுவல் ட்ரீட்டு, ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவேன். இந்த மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட் எழுதுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.